கர்நாடக மாநிலம் மைசூருவில் புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் மோடி அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி புலிகளை பெருமைப்படுத்துவோம் என்றார். இதையடுத்து அரங்கில் கூடியிருந்த அனைவரும் எழுந்து புலிகளை பெருமைப்படுத்தும் விதமாக எழுந்து நின்று கைத்தட்டினர். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள புலிகள் குறித்த புள்ளி விவரங்களை பிரதமர் மோடி வெளியிட்டார். கடந்த 1973ஆம் ஆண்டு புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பொருட்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 3167 புலிகள் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகில் 70% புலிகள் இந்தியாவில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமையுடன் குறிப்பிட்டார். அண்மைச் செய்தி, சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. கோடை வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கோடை மழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் மௌனிகா. சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் கோடை வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளான கலப்பாகுளம், இருமன்குளம், குறுக்கல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது சங்கரன் கோவில் பகுதிகளில் ஒரு சுமார் ஒரு மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் வெப்பம் வாட்டி வதித்து வந்த நிலையில் தற்போதைய இந்த கனமழையால் கோடையின் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மௌனிகா, விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். இனி தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1200 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலம் அரசு விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி ஆகிய எல்லைகளில் சோதனைச் சாவடிகளை அமைத்து கஞ்சா கடத்தலை தடுத்து நிறுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஜன்சத்பூர் அருகே வேகமாக வந்த லாரியை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் நிற்காமல் வேகமாக சென்ற லாரி சாலை நடுவில் உள்ள தடுப்புச் சுவரில் மோதி நின்றது. இதையடுத்து லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1200 கிலோ கஞ்சா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் காரையடுப்பு கண்மாயில் பாரம்பரிய ஊத்தாக்குத்து எனும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. காரையடுப்பு கண்மாயில் மழைக்காலத்தில் சேமிக்கப்பட்ட நீர் கிராம மக்கள் சார்பில் மீன்களை வளர்த்து வந்தனர். நீர்மட்டம் குறைந்ததால் கண்மாயில் உள்ள நாட்டு மற்றும் வளர்ப்பு மீன்களை பிடிக்க முடிவு செய்த ஊத்தாக்குத்து மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கெளுத்தி, கட்லா, கெண்டை என மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆமாம்.
பென்சில் காணவில்லை என்று போலீசுக்கு ஏப்ரல் ஃபுல் கூறிய குழந்தைகளின் சுட்டித்தனமான வீடியோ வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி நகர காவல் சார்பில் மாதந்தோறும் குழந்தைகளுக்கு எழுத்துப் போட்டி, ஓவியப் போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற போட்டிகளில் 20-க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். அப்போது அலுவலகத்தில் அமர்ந்திருந்த காவலரிடம் சில குழந்தைகள் சார் எனது பென்சில் காணவில்லை சார், கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று கூறினர். அவர் மற்றொரு காவலரிடம் வேறு பென்சில் வழங்குமாறு கூற அந்த குழந்தைகள் அனைவரும் ஏப்ரல் ஃபுல் சார் என்று கூறி ஓடிவிட்டனர். சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள இந்த வீடியோ நெட்டிசன்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. கர்நாடக மாநிலம் காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக பி என் சந்திரப்பா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே 224 தொகுதிக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்தது. இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக பி என் சந்திரப்பாவை காங்கிரஸ் தலைமை நியமனம் செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இளைஞர்களின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த ASPயை காப்பாற்றும் நோக்கில் அரசு செயல்படுவதாக நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் மகாராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டிபிஎஸ்னா இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பிடிச்சி வந்து இது பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து ஐபிஎஸ் ஆபிசர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தாங்குளம் விஷயத்தை எடுத்துக்கங்க, எல்லாமே டிபிஎஸ் உடனே பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஆனா ஐபிஎஸ் ஆபிசரை என்னைக்கு சார் அப்படி பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் வரலாற்றிலே நடந்த மாதிரி தெரியல. தமிழக அரசு இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினைச்சோம். கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் 2 மூதாட்டிகள் பலியாகியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த 56 வயது மூதாட்டியும் அனுப்பரப்பாளையத்தைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி ஒருவரும் கொரோனா தொற்றால் கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த 23ஆம் தேதி தனிமைப்படுத்தப்பட்டு சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். கடந்த புதன்கிழமை 55 வயது மூதாட்டி ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மெட்ரோ ரயில் தூண்களில் இருந்து அடிக்கடி கீழே விழும் சிமெண்ட் பூச்சால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். தண்டையார்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் ரயில் நிலையம் வரை தூண்கள் அமைக்கப்பட்டு பாலத்தின் மேல் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து புதுவண்ணாரப்பேட்டை மெட்ரோ வழித்தடத்தில் உள்ள தூண்களில் இருந்து அடிக்கடி சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்துள்ளன. நல் வாய்ப்பாக வாகன ஓட்டிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் தூண்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.